ஐக்கியத்தமிழ் எஸ்பி யூடியூப் சேனலுக்கு வணக்கம். இன்றைய வகுப்பில் தரமைந்து புலமை பரீட்சைக்குரிய நுண்ணறி வினாக்களை பார்க்க போகிறோம். முதலாம் வினா பார்ப்போம். முதலாம் இரண்டாம் வினாக்களில் தரப்பட்ட மூன்று உருக்களில் ஒன்று வேறுபட்டது, அவ்வுருவை தெரிவு செய்க. மூன்று உருவம் தந்திருக்கு, இதில் ஒன்று ஒரு உருவம் வேறுபட்டது. உங்களுக்கு உடனே பார்க்கவே இந்த ரெண்டாவது விடை வேறுபட்டதாக காணப்படுது. எப்படி என்று பாருங்கள். இந்த முதலாவது விடையில் இருக்கிற சூரியன், சூரியன் என்ற ஒன்று இருக்குல்ல, சூரியனும் அதேமாதிரி இங்கே மூன்றாவது விடையில் இருக்கிற சூரியனும் ஒரே வளத்தில் காணப்படுது. ஆனால் இதே வளம் மாறி, அதாவது முகம் பார்க்குற ரெண்டாவது விடை முகம் பார்க்குற கண்ணாடியில் எவ்வாறு காணப்படுமோ அந்த அமைப்பில் இந்த உருவம் காணப்படுது. இந்த உருவம் முதலாவது உருவத்தையும் மூன்றாவது உருவத்தையும் முகம் பார்க்குற கண்ணாடியில் பார்க்கக்குள்ள இந்த ரெண்டாவது அமைப்பாக தான் வரும். எனவே அது வேறுபட்டதாக காணப்படுது ரெண்டாவது விடை. அடுத்ததை பார்ப்போம். அடுத்ததை பாருங்கள், இந்த புள்ளிகளை பாருங்கள். இதில் இந்த கருப்பு புள்ளி, அதே மாதிரி ஒரு வட்டம், அதே மாதிரி கருப்பு புள்ளி போடப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே பாருங்கள், ரெண்டு வட்டம், கலர் இல்லாத வட்டம் ஒரு கருப்பு புள்ளியும் இருக்குது. அதை வைத்துக்கொண்டு நாங்கள் என்ன செய்யலாம், தீர்மானிக்கலாம். என்ன, முதலாவதும் என்ன ரெண்டாவதும் வேறுபட்டது. முதலாவது ரெண்டாம் வேறுபடா. மூன்றாவதையும் பார்க்க வேணும். மூன்றாவதில் பாருங்கள், இதுலேயும் ஒரு வெள்ளை வட்டம், இதுலேயும் ஒரு வெள்ளை வட்டம், இல்லை கருப்பு வட்டம் இருக்கும். இதுவும் இதுவும் ஒத்ததாக காணப்படுது. எனவே முதலாவது உடை ஒத்ததாக காணப்படையில் இப்போ முதலாவது உடைங்களை கோடு வரையலாம். வேறு வித்தியாசம் இருக்குது, நீங்கள் அதிலையும் பார்த்து கொள்ளுங்கள். இது முதலாவது உடை வரும். அடுத்த பார்ப்போம் மூன்றாவதுனா. அடைப்பினுள் இருக்கும் கூட்டத்துடன் சேர்ப்பதற்கு பொருத்தமற்ற உருவை தெரிவு செய்க. இதில் பாருங்கள், அடைப்பில் யானை எலி சேவல் இருக்குது. யானை எலி சேவல் இருக்குது. இங்கே முதலாவது விட வௌவால், அதே மாதிரி ரெண்டாவது விட எது இருக்குது, மயில் இருக்குது. மூன்றாவது விட மீன் இருக்குது. இதில் பொருந்தாதது, பொருத்தமற்றது மீன் தான் பெருமையாண்டா. மீன் என்பது நீருக்குள்ளே மாத்திரம்தான் வாழக்கூடியது. நிலத்தில் வாழுமோ இல்லையா? அப்போ மீன் என்ற மற்ற இனிய எல்லாம் இந்த யானை எலி சேவல் அதே மாதிரி வௌவால் மயில் எல்லாம் இந்த தரையில் வாழ்கிற பிராணிகள் என்று சொல்லப்படுறது, தரையில் வாழ்கிறது. ஆனால் இந்த மீன் என்பது நிச்சயமாக இங்கே நீரெல்லாம் வாழும். எனவே அதான் இதை பொருத்தமற்றதாக காணப்படும். அடுத்த பாப்பம், சதுர வடிவ கடதாசி துண்டு ஒன்று வெட்டப்பட்டு ஒரு துண்டு தரப்பட்டுள்ளது, அதன் மீதி துண்டை தெரிவு செய்யுங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணுண்டா பிள்ளைகளை, உடனே என்ன செய்யுங்கன்றா, முதலாவது உடைய கீறுவீங்கள். அதுக்குரிய காரணம் என்னென்று பார்ப்போம். உடன் எடுத்தவுடன் இப்படி சில கேள்விகள் வாரது, உடனே கீறுவீங்கள். அப்படி என்றா இப்படி என்ன நிரப்பக்கூடியதா முதலாவது விடை, இப்படி நிரப்பக்கூடியன்ட்டு என்ன செய்வீங்கன்னா இதான் விடையன்ட்டு முதலாவது விடையை கீறிங்க. ஆனால் முதலாவது விடை தவறு ஏனென்றதை ஏனென்றது பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஒன்று ரெண்டு மூன்று நான்கு, இங்கால ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து. அப்போ நீளம் ஐந்து பக்கம், அகலம் நாலும் இருந்தால் அது சதுரமாக அமையுமா? நிச்சயமாக அமையாது. இப்போ இங்கால என்ன செய்யணும் மட்டும், நான் ஒரு லைன் என்ன வேணும் கூட்ட வேணுமே, கூட்ட வேணும். வெறுபடியாக வேறு மூன்றாவது விட தான் பொருத்தமானபடியாக வேறு. இப்போ பாருங்கள், இதுலேயும் ஐந்து, ஏன் ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து, இங்கே ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து இருக்கிறனால அது சதுரமாக காணப்படும். என்ன நீளம் அகலம் சமனாக இருக்க போடுமே, அதான் சதுரம். அப்போ மூன்றாவது விட வேறு. அடுத்த வழி போவோம். தரப்பட்டுள்ள ஒரு கோலத்தில் வெற்றிடத்தில் வர வேண்டிய உருவை தெரிவு செய்க. இதில் பாருங்கள், அம்புக்குறியை பாருங்கள். இந்த அம்புக்குறி வடக்கு நோக்கி காணப்படுகிறது. இங்கே அடுத்தது கிழக்கு நோக்கி காணப்படுகிறது ரெண்டாவதில். இங்கே மேற்கு தெற்கு நோக்கி காணப்படுது. இனி என்ன, மேற்கு நோக்கி காணப்பட வேணும். இதில் மூன்றாவது விட வேறு என்ன, மூன்றாவது விடையில் வடக்கு நோக்கி காணப்படும். மூன்றாவது விடாது ரெண்டாவதில் மேற்கு நோக்கியும், முதலாவதுலேயும் ரெண்டாவதுலேயும் மேற்கு நோக்கி காணப்படுது. அப்போ ரெண்டாவது அல்லது முதலாவது தான் பெறப்போகுது. அது இன்னும் ஒரு தொடர்பு இருக்குது, கன தொடர்பு இருக்குது பாருங்கள். இதில் என்ன இருக்கா, கருப்பு சதுரம் உண்டு, கலடித்த கருப்பு சதுரம் உண்டு இருக்குது. இந்த சதுரம் இங்கே கீழே இறங்கி ரெண்டாக ரெண்டு வந்திருக்கு, கலர் அடித்தது இங்கே மூன்று வந்திருக்கு. இனி கலர் அடித்தது கீழே இறங்கி தான், மேலே இருக்கிறாள் மூன்றாவில் மேலே இருக்கிறாள் கீழே இறங்கி வரும். வெது விட ரெண்டாவது விட
மேலே நாலு சதுரம் கலர் அடித்து நாலு சதுரம் கலர் அடிக்காமலும் வரும். இப்போ மாறி மாறி மேலே கீழே இறங்கி வர்றதால வரும் ரெண்டாவது சரி. அடுத்த கேள்வி, இவ்வுருவில் இனம் காணக்கூடிய சதுரங்கள்னது முக்கோணிகள் எதுவும் எண்ணிக்கை கேட்டுருக்கிறேன். நாங்கள் முதலாவது சதுரங்களை தானே கேட்டுக்கு சதுரங்கள் எண்ணிக்கொள்வோம். சாதாரணமாக பாருங்கள், சதுரங்களை முதல் எண்ணிக்கொள்வோம். நாங்கள் கொஞ்சம் பெருசாக்குறேன், உங்களுக்கு விளங்கும். ஒன்று, இது இரண்டு, மூன்று, நான்கு, இது சேர்த்து பார்த்தா ஐந்து. சேர்த்து பார்த்தோம்னா ஐந்து, இது ஐந்தாக அமை. சரியான அடுத்தது இதொன்று ஆறு, இதொன்று ஏழு, இதொன்று எட்டு, இதொன்று ஒன்பது. இந்த பெரிய சதுரம் உண்டு பத்து, வெளி சதுரம் பெரிய பத்து சதுரம் காணப்படும். முக்கோணத்தை பார்ப்போம். ஒன்று இரண்டு, இது ரெண்டையும் சேர்த்தா எத்தனை, மூன்று, எத்தனை, மூன்று, இதொன்று நான்கு, இதொன்று ஐந்தாக வரும். எத்தனை முக்கோணம் கிடக்கு, ஐந்து முக்கோணமும் எத்தனை சதுரம், பத்து சதுரங்களை கொண்டாமையுது. அப்போ முறை என்றதாக அவதானிக்கிறோம். முதல் சதுரத்தையும் பிற முக்கோணத்தையும் கேள்வி கேட்ட மாதிரி செய்கிறோம். முதலாக உடை. அடுத்தது போவோம். கீழே உள்ள உருவானது அனைத்து பக்கங்களும் சம அளவுடையதாக கம்பிகள் மடித்து செய்யப்பட்ட உருவாகும். இங்கு ஏ என்னும் இடத்தில் வெட்டப்பட்டு கம்பியினை விரித்தால் காணக்கூடிய உரு. இதில் ஏ என்ற இடத்துல வெட்டேக்குள்ள கவனிக்கோணும். இதுகள் என்னென்ன வளைவு, அந்த வளைவை நிமித்தப்படும். இந்த இடம் நிமித்தப்படும், இதுவும் நிமித்தப்படும், இதுவும் நிமித்தப்படும், இதுவும் நிமித்தப்படும், இதுவும் நிமித்தப்படும். இதில் வெட்டேக்குள்ள இதில் கோடுவிராது. ஆனால் ஆரம்பத்தஞ்ச பாருங்க, இது ஆரம்பம் எடுத்தால் இதுக்கு இடையில் கொஞ்சம் சின்ன வித்தியாசம் இருக்குது. இதில் பாருங்கள், இதில் சின்ன வித்தியாசம். பிறகு இதுவும் இந்த கோடு இந்த கோடு இந்த கோடு சம அளவாக இருக்கும். இது சம அளவு, இது சம அளவு, இது சம அளவு, இது சம அளவு. இதில் கடைசியில் இதே அளவு இங்கே முன்னுக்கும் இருக்கும். அப்போ முதலாவது உடைய பொருந்தும். முதலாவுடைய எடுத்து கொள்ளலாம். அடுத்ததாக போவோம். கீழே தரப்பட்ட கோலத்துக்கு ஏற்ப வினாக்குறியிடப்பட்ட கட்டங்களுக்கு பொருத்தமான எண்களை கொண்ட அடைப்பினை தெரிவு செய்க. இதில் பாருங்கள், ரெண்டோட ரெண்டு கூடி நாலு, ஐந்தோட மூன்று கூடி எட்டு, ஒம்பதோட நாலு கூடி பதிமூன்று, பதினான்கோட எத்தனை கூடி இருக்குது, ஆ எத்தனை கூடி இருக்குது பாருங்கள், ஆறா நான் அஞ்சு, ஐந்து கூடி பத்தொன்பது. இனி என்ன செய்யணும்னா, மேலே இருக்கிற ரெண்டோட எத்தனை கூடணும், ஆறு கூடணும். இப்போ இருபதோட ஆறு கூடனா இருபத்தாறு முடியாக வரும். அப்போ இப்படி என்ன பாருங்கள், ரெண்டோட ரெண்டு என்ன, ரெண்டு கூடி எத்தனை, நாலு, ரெண்டோட ரெண்டு கூடி நாலு. அதேமாதிரி ஐந்தோட எத்தனை கூடி, மூன்று கூடி எத்தனை, எட்டு. அதேமாதிரி ஒம்பதோட நான்கு கூடி எத்தனை, பதிமூன்று, பதினான்கோட ஐந்து கூடி பத்தொன்பது. இனி அப்போ என்ன சொல்லணும், மேலே இருக்கிறவனோட ஆறு கூடணும். அப்படி பார்க்கக்குள்ள முதலாவது விட வேறு ஆயிரம், இருபதோட ஏழு கூடித்தான் இருபத்தேழு. ரெண்டாவது விடையும் வெறும், மூன்றாவது விட வேறு ஆயிரண்டா, இருபதோட எட்டு கூடித்தான் இருபத்தெட்டு இருக்கும். அப்போ ரெண்டாவது விட சரியான விடை. அடுத்த கேள்வி போவோம். வெற்று கட்டங்களில் வர வேண்டிய கணித குறியீட்டை தெரிவு செய்க. இதில் நீங்கள் உடனே என்ன செய்யலாம்ன்றா பிரதிவிட்டு பார்க்கலாம். இதில் என்ன செய்யுங்கன்ற சகவ போடுங்க முதலாவுடையில். அடுத்த சார், ஒன்பதும் உங்களுக்கு தெரியும், ஒன்பதும் நாலு மத்தினை, ஒன்பது நாலும் பதினொன்று, பதினொன்று பெண்டாள் வைக்கிறான் நாற்பத்தெட்டு வருமா இல்லையே. அப்போ முதலாவிட வராது. அடுத்த ரெண்டாவதுடைய பார்ப்போம். தரவும் செலவும் இல்லை, தர அடையாளம் ரெண்டாவுடைய பாருங்க, இல்லை தர அடையாளம். அதேமாரி இல்லை சார், கழித்தர அடையாளம் ஒம்பது நாங்கள் முப்பத்தாறு, முப்பத்தாறுலேருந்து பெண்டெண்டை கழிச்சா நாற்பத்தெட்டு வருமா வராது. அப்போ அதுவும் வராது. அப்போ மூன்றாவுடைய பார்ப்போம். தர இதில் சக ஒம்பது நாங்கள் முப்பத்தாறு, முப்பத்தாறோட பன்னெண்டை கூட நாற்பத்தெட்டு. எனவே மூன்றாவது உடைய பொருத்தமான உடையாக அமையும். அடுத்த பாவம் மூன்றாவது உடையங்களுக்கு இருக்கும். அடுத்த வெளி பாவம் இதோட நான் இந்த வகுப்பு நிறைய செய்வோம். அடுத்த பத்து வினா, இது இன்னும் பதினொன்றுலேருந்து இருபது வரையான பத்து வினாக்கள் அடுத்த முடிவில் பார்த்துக்கொள்வோம். தரப்பட்ட கவிதையின் பிரதான கருத்து யாது? எதிர்கால சந்ததியினர் நலமாக வாழ உளமாற இன்றே மரக்கன்றை நட்டு
கூட வெயில் தணிந்து மாறி பொழிந்திட தரு என்னும் வரத்தை பேணி பாதுகாத்துடுவோம். எதிர்கால சந்ததியினர் நிலமாக வாழ உளமாற இன்றே மரங்கன்றை நட்டு கூட வெயில் தணிந்து மாறி பொழிந்திட தருவென்ற மரம் என்னும் வரத்தை பேணி காத்துடுவோம். இயற்கை வளமான தாவரங்களை பாதுகாப்பது இதில் சொல்லப்படுற பாட்டில் சொல்லப்படுற முக்கியமான உடையம மூன்றாவது உடை. என இதோட ரேசுவம் பிள்ளைகளை அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். பாய்.